بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله வ ஹன் அல் ஹீ ஹதி முகமதின் சல்லாஹு அலிஹி வசல்லம் வ ஷர் அல் உமூரி முஹதா துஹா வகுல்ல முஹதத்தின் பிதாஹா வக்குல்ல பிதத்தின் தலாலா வக்குல்ல தலாலத்தின் பின்னார் பெர் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் ஓரிரு தினங்களில் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் மக்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக பெருகி மூமின்கள் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பிழைகளை பொறுத்துக்கொண்டு சகோதரத்துவத்தை பேண வேண்டிய முஸ்லீம்கள் இந்த ரமலான் மாதம் வரக்கூடிய நேரங்களில் ஹஜ்ஜு பெருநாள் நெருங்கக்கூடிய நேரங்களில் அதிகமாக கருத்து வேறுபாடுகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் வழிகேடர் என்று கூறிக்கொண்டு பிரச்சனைகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த கருத்து மோதல்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது பிறை குறித்த கருத்து வேறுபாடுதான் மாதத்தை எப்படி முடிவு செய்ய வேண்டும் பிறையை கண்ணால் பார்த்து முடிவெடுக்க வேண்டுமா உலகத்தில் எங்கிருந்து பிறை பார்த்த தகவல் கிடைத்தாலும் அதன் அடிப்படையில் நாம் பெருநாளை மாதத்தை முடிவெடுக்கலாமா அல்லது விஞ்ஞான பிறையை விஞ்ஞானிகள் கணித்து கூறக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு பெருநாளை நாம் முடிவு செய்யலாமா தத்தமது பகுதிகளில்தான் பிறையை பார்க்க வேண்டுமா வெளியிலிருந்து பிறை பார்த்த தகவல் வந்தால் அந்த தகவலை நாம் ஏற்கக்கூடாதா ஏற்க வேண்டுமா இது குறித்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கு முத்தியிருக்கிறது என்றால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில் இது சம்பந்தமாக ஒரு விவாதத்தை வைக்கிறார்கள் எந்த கருத்து சரியானது என்று பேசிக்கொள்ள முன்வருகிறார்கள் பேசிக்கொண்டால் தவறு அல்ல ஆனால் இஸ்லாமிய மரபுகளை நெறிமுறைகளை மீறி இதில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முடிவில் அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ காஃபீர் நீ முஸ்லீமே இல்லை நீ குரானை நிராகரித்து விட்டாய் நபிமொழிகளை நிராகரித்து விட்டாய் என்று சக முஸ்லிமை வழிகேடராக சித்தரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது அது மாதிரி தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை இவர்கள் யூதர்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் பேசுவதை நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையில் அல்லாவுடைய மார்க்கம் இந்த பிரச்சனையை இப்படித்தான் பார்க்க சொல்கிறதா இந்த பிறை என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களை வழிகேடர்கள் என்றும் யூத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் காஃபியர்கள் என்றும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது இது மக்களாக உருவாக்கி கொண்ட ஒரு ஃபித்னா குரானிலோ நபி இதற்கு கொஞ்சம் கூட அனுமதியே கிடையாது அல்லாஹ் ரசூல் இதை விரும்பவே இல்லை ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்கள் எப்படி பெருநாளை முடிவு செய்தார்கள் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பெருநாள் என்ற ஒரு நிலை இருந்ததா நபிசுல்லாசருடைய காலத்தில் சஹாபாக்கள் அனைவரும் ஒரே கருத்திலே தான் இருந்தார்கள் ஒன்றுபட்டுத்தான் அவர்கள் பெருநாளை முடிவு செய்தார்கள் நபிசல்லாஸ் அவர்களுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகள் கூட சஹாபாக்களிடம் எழுந்தது இன்னைக்கு நம்மிடத்தில் ஏற்படுற மாதிரி நபிசுல்லாஸ் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு இடையே பிறை விஷயத்திலே கருத்து வேறுபாடுகளும் எழுந்தது அந்த கருத்து வேறுபாடுகளின் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்களா காஃபிர் ஃபத்துவா கொடுத்தார்களா வழிகேடர் என்று ஃபத்துவா கொடுத்தார்களா அதை பார்க்க இயலாது அவர் அவருடைய கருத்தில் இருந்திருப்பார் மற்றவருடைய கருத்தில் அவர் இருந்திருப்பார் இப்படித்தான் அவர்கள் அணுகி கொண்டார்கள் அல்லாஹுடைய மார்க்கம் பிறை விஷயத்திலே ஒரு உண்மையை முதல்ல நம்ம புரியணும் இது கருத்து வேறுபாடான ஒரு விஷயம் இது அக்கிதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கிறது மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயம் வானவர்களை நம்பணுமா வேண்டாமா இப்படி ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் இது டேஞ்சர் ஏன்னா வானவர்களை நம்பணுங்கிறது தெல்ல தெளிவாக பல ஆதாரங்கள் மூலம் குரானிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அக்கீதா நம்பிக்கை சார்ந்த விஷயம் விதி இருக்குதா இல்லையா விதி மூலம் நடக்குதா இல்லையா நமக்கு நன்மை தீமை அனைத்தும் விதி தான் நடக்குதா அல்லது விதி இல்லாமல் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய முயற்சி மட்டும்தான் காரணமா இதெல்லாம் அக்கீதா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் கருத்து வேறுபாடு வரக்கூடாது இதில் ஒரு ஆள் கருத்து வேறுபாடு கொள்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக பல குரானையும் குரான் வசனங்களையும் பல நபிமொழிகளையும் மறுத்து அதற்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லும்போது தான் அக்கீதாவிலே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் தோன்றும் அது டேஞ்சர் ஆனால் இந்த பிறை விஷயம் இருக்கிறது இது அக்கீதாவே கிடையாது ஒதோ ஒரு விஷயத்தை புரியணும் இந்த பிறையில் மாதத்தை எப்படி முடிவு செய்கிறது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்கிறதா சர்வதேச பிறையை கொண்டு முடிவு செய்வதா நம்முடைய பகுதியில் பிறையை பார்த்து முடிவு செய்வதா இது அகீதா மேட்ரா கொள்கை சார்ந்த விஷயமா ஒரு மசாயில் பிரச்சனை ஒருவர் நல்ல முறையில் நடந்தால் சரியான தீர்ப்பை தேர்வு செய்தால் அவருக்கு ரெண்டு கூலி தவறான முடிவை எடுத்தால் அவர் சரி என்று நினைத்து தவறான முடிவை எடுத்திருந்தால் அல்லாவுடைய மார்க்கம் அவரையும் குற்றவாளியாக கருதல அவருக்கு ஒரு கூலி இருக்குது ரவிசல்லாசங்க என்ன சொன்னாங்க ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் முயற்சி செய்கிறார் சரியான தீர்ப்பை வழங்கினால் அவருக்கு ரெண்டு கூலி அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பு தவறா இருக்கு ஆனா முயற்சி பண்ணியிருக்கிறாரு இதுதான் சரின்னு நினைக்கிறாரு அந்த நிலையில அவருக்கு அல்லாஹ் ஒரு கூலியை தருகிறான் அவரை பாவியாக குற்றவாளியாக அல்லாஹ் கருதவில்லை என்று மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த பிறை விஷயம் மூமீன்கள் நம்ம எப்படி பார்க்கணும் இந்த விஷயத்தில் இதுதான் குரான் இசை இருக்குன்னு நமக்கு மாற்றமான கருத்தில் ஒரு சாரார் இருக்கிறாங்களா அப்போ நம்ம மூமிங்கள் எப்படி பார்க்கணும் வலிகேடன் காஃபிர் இந்த சிந்தனை வரக்கூடாது நமக்கு என்ன சிந்தனை வரணும் நான் சரியான கருத்தில் இருக்கிறேன் அல்ல எனக்கு ரெண்டு கூலி தருவான் நீ தவறான கருத்தில் இருக்கிறீங்க அல்ல உங்களுக்கு ஒரு கூலி தருவான் எப்படி நம்ம பார்க்கணும் அல்ல அவங்களுக்கு ஒரு கூலி தருவான் சரியான கருத்து எதுன்னு நம்ம என்ன செய்யலாம் சகோதரத்துவத்தோடு நமக்கு மத்தியில் கலந்துரையாடல் செய்து கொள்ளலாம்

அதுவெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் அன்பான சகோரர்களே இந்த பிறை விஷயத்தில் சரியான கருத்து என்ன எது குரானைஸுக்கு நெருக்கமான முடிவு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னும் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பிறை விஷயத்தை எப்படி பார்க்கிறது இன்றைக்கி பிறையில் ஒவ்வொரு ஆளும் ஸ்கேலை எடுத்துக்கிட்டு இது ஏன் கருத்து தான் ரொம்ப சரி ஜானுக்கு ஜான் முனத்துக்கு மூலம் ரொம்ப கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட இதில் பிசுறு இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்கள் இந்த பிறை விஷயத்தில் இந்த சமுதாயம் இயலாத நிலையில தான் இருக்கும் உண்மை அதுதான் எந்த கருத்தில் நீங்க இருந்தாலும் சரி அது நீங்கள் சர்வதேச பிறைங்கிற கருத்தில் இருந்தாலும் சரி தத்தம் பகுதியில் பெற கருத்தில் இருந்தாலும் சரி ஏன் ஏறத்தாழ துல்லியமாக கருதக்கூடிய கரெக்டாக கணித்து சொல்லக்கூடிய விஞ்ஞான பிறைங்கிற கருத்தில் இருந்தாலும் சரி உங்களால் நூறு சதவீதம் ஒரு தீர்க்கமான முடிவை பிறை விஷயத்தில் எடுக்க இயலாது அல்லாஹுல்லாலமின் அப்படித்தான் என்ன செய்கிறான் சந்திரனை அமைத்திருக்கிறான் ரசூலுல்லா அவர்கள் பிறை விஷயத்தில் சமுதாயம் இயலாத நிலையில் இருக்கும் சில தவறுகள் கூட அவங்கள்ட்ட ஏற்படும் உண்மையான சரியான முடிவுக்கு மாற்றமாக பிறை விஷயத்தில் சமுதாய மக்கள் தவறான முடிவை கூட எடுப்பாங்க அதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் அது பெருசு கிடையாது நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அல்லாஹிடத்தில் பெருமதியானது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்கள் இந்த பிறவி விஷயத்தில் மென்மை போக்கை சொல்லி அல்லாஹ் நமக்கு இதில் இலகுவை வழங்கியிருக்கிறான் மென்மையை வழங்கியிருக்கிறான் இதில் அவனுக்கு கிடுக்கு கிடுக்கு பிடி அல்லாஹ் நமக்கு பிடிக்கலை வேற எதுமாதிரி மாதிரி முடிவு அவனுக்கு நரகம் அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லலை என்ற ஒரு அடிப்படையை முதல்ல நம்ம புரியணும் இதுக்குரிய ஆதாரங்களை நாம் அறிந்து கொள்வோம் அபூதாவுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் வைக்கணும் கணிப்பு சரியா சர்வதேச சரியா தத்தமது பகுதி சரியா அதை தெரிகிறதுக்கு முன்னாடி பிறை விஷயத்துல அல்லாவுடைய மார்க் அதை எப்படி பாக்குது நம்ம இன்னைக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இதுக்குனே ஒரு இயக்கம் எதுக்கு பிறைக்காகவே ஒரு இயக்கம் அதுக்குனே ஒரு ஜமாத்து என்னங்க இது

எதை நீங்கள் நோன்பு பொருளாள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதுதான் நோன்பு பெருநாள் வல்லஹாக்கும் எவத்துல்லாஹூன் எதை ஹஜ்ஜு பெருநாள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதுதான் ஹஜ்ஜு பெருநாள் வகுல்லு அரஃபா மௌகிஃபுன் அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம்தான் வகுல்லு குல்லு மினா மன்ஹருன் மினா முழுவதும் அறுத்து பலியிடுவதற்குரிய இடம்தான் ஃபிஜாஜி மக்கா மன்ஹருன் மக்காவுடைய எல்லா தருக்களும் அறுத்து பலியிடுவதற்குரிய இடம்தான் ஒ குல்லு ஜமா முஸ்தலிபா எல்லா இடங்களுமே நாம் தங்குவதற்குரிய இடம்தான் என்று நபிசுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அதீசுடைய நோக்கம் என்ன ஏன் நபிசுல்லா இந்த நபி மொழியை சொல்றாங்க அரஃபாவில் நபிசுல்லா சங்க நிக்கிற இடம்தான் நம்ம அந்த இடத்துல நம்ம தங்கணுமோ என்று நீங்க நினைக்காதீங்க அரஃபா முழுக்க நீங்க எங்க நின்றாலும் சரி எங்க தங்குனாலும் சரி அல்லா ரசூல் உங்களுக்கு சொன்ன சட்டத்தை நீங்க பேணியவர்களாயிருவீங்க இங்கே தான் தங்கணுமா நபிசல்லாஸ்வங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே தான் நம்ம நிற்கணுமா அப்போலாம் நீங்கள் பார்க்காதீங்க இதில் அல்லாஹ் உங்களுக்கு இலகு வழங்கியிருக்கிறான் ஏ ரசூசல்லா சொங்க இப்படி சொல்கிறாங்க அரஃபாவில் நீங்கள் எந்த இடத்துல தங்கினாலும் பிரச்சனை இல்லை அதில் உங்களுக்கு இலகு இந்த விஷயத்தில் ரசூல் உங்களை பிடிக்கலை ரசூல் உங்கள் மேலே கடுமையான சட்டத்தை போடலை இதில் உங்களுக்கு விசாலமான முறைகளை விசாலமான தீர்ப்புகளை அல்லாஹூல் வழங்கியிருக்கிறாங்க இதை தான் சொங்க சொல்கிறாங்க அடுத்து என்ன சொன்னாங்க மினா முழுவதும் அறுக்கிறதுக்குரிய இடம் மினாவில் இந்த இடத்துல தான் இருக்கணுமோ குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் இருக்கணுமோ ரசூசல்லாஸ் எங்க தானே அறுத்து இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க அப்படி நினைத்துக்கொண்டு நீங்களாக உங்களை நீங்க சிரமப்படுத்திக்கிறாதீங்க மினாவில் நீங்க எங்கே அறுத்தாலும் பிரச்சனை இல்லை முஸ்தலிஃபாவில் எங்க நீங்க தங்கினாலும் பிரச்சனை இல்லை என்று ரசூசல்லாஸ் அவர்கள் நமக்கு சலுகை வழங்கக்கூடிய செய்தி அந்த தான் முதல் சொன்னாங்க நீங்க எதை பெருநாள்னு முடிவு செய்கிறீங்களோ அதுதான் பெருநாள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் முடிவு செஞ்சதுக்கு மாத்திரமா சில தகவல்கள் கூட வரலாம் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க நீங்களாக ஒரு முடிவு செஞ்சு அல்லார ரசூல் காட்டின இதுதான் உங்களுக்கு சரிங்கிறது தெரிஞ்ச அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவை தேர்வு செய்து கொண்டு போய் இருப்பீர்கள் திடீர்னு அதுக்கு மாற்றமான தகவல்கள் வருகிறது நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ நேற்று பிறநாளாக இருக்குமோ இல்லை நாளைக்கழிச்சு இருக்குமோ இந்த சிந்தனையை தூக்கி தூர போடுங்க நீங்களாம் சேர்ந்து எதை பெருநாள் முடிவு பண்ணிட்டீங்களோ அதுதான் பெருநாள் நீங்களாம் சேர்ந்து எதை ஹஜ்ஜு பெருநாள்னு முடிவு பண்ணீங்களோ அதான் ஹஜ்ஜு பெருநாள் அப்போ அல்லாவுடைய மார்க்கம் இதை இப்படித்தான் பார்க்கிறது ஆனால் மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க இன்னைக்குள்ள மக்கள் இந்த பிறை பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க என்பதை நீங்கள் சிந்திக்கணும் இரண்டாவது புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு ரொதியெல்லாம் அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு செய்தியும் பாருங்கள் இதெல்லாம் எல்லாரும் காட்டுவாங்க பிறையை பற்றி பேசக்கூடிய அந்த கருத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்வாங்க இதை காட்டுவாங்க ஆனால் அதில் ரசூஸ் அல்லாஸ் அவங்களுடைய மு மிக முக்கியமான கருத்து என்ன நபி அவர்கள் அதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்க அது என்ன விஷயம் இதார ஐத்து முறையை பார்த்தா நீங்கள் நோம்புயுங்க ஓ இது ஃபஃ்துரு பிறையை பார்த்தா நீங்கள் நோம்ப விடுங்க ஃபைன் உம்ம அலைக்கும் ஃபக்துரு லஹு அந்த பிறை உங்களுக்கு தென்படாவிட்டால் மறைக்கப்பட்டால் அப்போது நீங்கள் முதல் மாதத்தை முப்பதாக கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள் பிறையை பார்க்கணும் பிறையை பார்த்து நோம்ப துவங்கணும் பிறைய பார்த்து நீங்கள் நோம்ப முடிவு செய்யணும் உங்களுக்கு மெ பிற தெரியலை இருபத்தொம்போது நாள் முடிஞ்சு முப்பதாவது நாள் பிறையை தேடுறீங்க ஆனால் பிற உங்களுக்கு தெரியலை அப்போ நீங்கள் முப்பதாக கணித்து கொள்ளுங்கள் அவள் இதில் ரசூசல்லாசம் ஒரு அனுமானமாக தான் நமக்கு சொன்னாங்க இல்லையா முப்பதாக கணிச்சுக்கோங்கிறாங்க பிற தெரியாட்டினா உண்மையிலே பிற வந்திருக்கலாம் அடுத்த மாதத்துடைய பிற இந்த இருபத்தொம்போது நாள் முடிஞ்சு நம்ம முப்பதுன்னு நினைக்கிறோம்ல முப்பதுன்னு கணிக்கிறோமே அன்னைக்கு அடுத்த மாதத்துடைய பிற இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நபிசல்லாஸ் நமக்கு என்ன சொன்னாங்க கணிச்சு கொங்கன்ட்டாங்க பிற இருந்தாலும் நம்ம அதை என்ன எந்த மாதத்தை அடுத்த மாதத்தோடு சேர்த்துக்கலாம் அப்போ இதுதான் ரசூசல்லாஸ் அவங்களுடைய வளமுறை இதுல வந்து கரெக்டாக இருக்கணும் தப்பே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நபிசல்லாஸ் அவர்கள் இதை பார்க்கல அதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இதில் இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இரண்டாவது இன்னொரு செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுல் பக்தரி ராமத்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் பிறையை தேடி கொண்டிருந்தோம் அப்போது முதல் மாதத்துடைய பிறையை பார்க்குறாங்க அப்போ சில பேர் சொல்கிறாங்க இது மூணாவது நாளுடைய பிறங்க அப்படிங்கிறாங்க இவங்க பார்க்கறது என்ன முதல் மாதத்துக்குரிய பிறையை பார்க்குறாங்க சில பேர் கருத்து சொல்கிறாங்க இது மூணாவது நாளுக்குரிய பெற இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை இது ரெண்டாவது நாளுக்குரிய பெற இவங்க பார்க்குறாங்க என்னடா இது நம்ம முதல் நாள் பிறைய பார்த்துருக்குறோம் சில பேர் மூணுங்கிறாங்க ரெண்டுங்கிறாங்க இப்படி கருத்து வேறுபாடு வந்துச்சு அவ்வளோதான் இதை வச்சு யாரும் காஃபீர் ஃபத்துவா கொடுத்தாங்களா வழிகேடுங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சா அது வரலை அவங்கவுங்க அவங்க கருத்தை சொன்னாங்க அப்போ இந்த அபுல் பக்தரி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபி இபுன் அப்பாஸ் ரலியல்லாவும் அவங்கள சந்திக்கிறாங்க இது சை முஸ்லீமில் வருகிறது சந்திச்சு சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் பிறைய பார்த்தோம் தேடினோம் சில பேர் இது மூணாவது நாள் பிறங்குறாங்க சில பேர் ரெண்டாவது நாள் பிறங்குறாங்க நாங்க என்ன அவங்க கேட்டாங்க எந்த இரவுல நீங்க பாத்தீங்க நாங்க இந்த ஒன்றாவது இரவுல தான் நாங்கள் பார்த்தோம் அப்போ அவங்க அழகா சொன்னாங்க நபிசல்லாசுடைய அதீச சொன்னாங்க என்ன அதிசு இன்னூல் அல்லாஹி சல்லா அலி கால் நபிசல்லாஸ் அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னல்லாக மத்தூலா நீங்க பார்க்குறதுக்காகவே அல்லாஹ் முதல் மாதத்தை நீட்டி இருக்கிறான் நபிசல்லாஸ் அவங்களுடைய சொல் இது யாருடைய சொல்ல சஹாபியுடைய சொல்ல இந்த பிறை விஷயத்துல மற்றவங்களை எல்லாம் வழிகிடாக காட்டக்கூடிய மக்கள் இதை சிந்திக்கணும் நபிசல்லாசம் என்ன சொல்றாங்க அல்லாஹ் நீங்கள் பிறையை பார்க்கணுங்கிறதுக்காகவே முதல் மாதத்தை நீட்டி இருக்கிறான் முதல் மாதத்துல நீட்டி இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க அல்லா நீட்டி இருக்கிறான் அல்லா நீட்டி இருக்கிறான் நீங்க எப்படி நினைக்க கூடாது நம்ம இந்த மாதத்துல வந்து ரெண்டு நாள் மிஸ் பண்ணிட்டோமோ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமோ தாமதமா நம்ம மாதத்தை துவங்கி இருக்கிறோமோ என்ற சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது நபிசல்லாசங்க அல்லாவோட சம்மந்தப்படுத்தி சொல்லி அப்படித்தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை பார்க்குறான் அல்லாஹ் நீங்கள் பார்ப்பதற்காகவே அன் முதல் மாதத்தை நீட்டி இருக்கிறான் பகுவலி லைலத்தின் ராய்த்து எனவே நீங்க எந்த இரவுக்கு பார்த்தீங்களா அந்த இரவுக்குரிய தான் என்று நபிசல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தியை இவனப்பாசர் லலியல்லானவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் இங்கே நம்ம யோசிக்கணும் உண்மையிலேயே பிறைய அவங்க பார்க்குறாங்கன்னு வைங்களேன் மூணாவது நாளுடைய பிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது இரண்டாவது நாளுடைய பிறையா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க் என்ன பார்க்குது விடுங்க பிரச்சனை இல்லை இன்னைக்கு தானே நீங்கள் பெற பார்த்தீங்க அதானே உங்களுக்கு முடிஞ்சிச்சு அல்லாஹ் நீட்டி இருக்கிறான் ரவிசல்லாசவங்க சொன்னாங்க முதல் மாதத்தை அல்லாஹ் நீட்டி இருக்கிறான் அப்போ பெற பெருசாக இருக்கேன் அது உனக்கு தேவையில்லை நீங்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்பில் முயற்சி பண்ணி செஞ்சீங்களா அதில் தப்பு வந்தால் கூட பிரச்சனை இல்லை அல்லாஹ் அல்லாஹே பொறுத்துக்கிறான் அப்போ நீ எதுக்கு வாய் அடிக்கணும் நமக்கு மத்தியில இதை சண்டையாக எடுக்கணும் நமக்கு மத்தியில எதையோ வழி மற்றவங்கள வலிகடா சித்தரிக்கிற ஒரு ஆயுதம் நம்ம தூக்கணும் என்பது நம்ம என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் அதுபோக இன்னும் ஒரு சில கருத்து ஏற்பாடுகள் நம்ம சமுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு பாருங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது அதாவது இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம சொல்றோம் இல்ல இது வந்து எந்த கருத்து நிலைப்பாடு சரி என்பதை பேசுறதுக்காக நம்ம இப்ப குறிப்பிடவே இல்லை இப்ப இந்த செய்திகளை எல்லாம் நம்ம குறிப்பிடுறது எந்த அடிப்படையில் அல்லாவுடைய மார்க்கம் பிற விஷயத்தை ஒரு சாதாரண விஷயமா பார்க்கிறது அதில் ரொம்ப மென்மையை அல்லாஹ் காட்டுகிறான் நபீஸ் அதில் ரொம்ப மென்மையை காட்டியிருக்கிறாங்க சில தவறான முடிவுகள் வந்தால் கூட அதை அல்லாவோடு சம்மந்தப்படுத்திட்டாங்க அல்லாவோட இறை தூதரோட சம்மந்தப்படுத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் தெரிஞ்சால் மாதிரி ரசூலுக்கு மேலே நம்ம மற்றவங்கள வரம்பு மீறி பேசக்கூடாது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் பாருங்கள் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸ் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கருத்து தொடர்பான அன்றைக்கே வந்திருக்கு நரிசலாசருடைய காலத்துக்கு பிறகே நடந்திருக்கிறது குறைபுங்கிறவர் ஷாம்ல மாவியா அல்லா அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க ஷாம்ல இந்த குறைபுங்கிறவர்கள் சாம் ஷாம்ல இருக்கிறாங்க அப்போ ரமலான் மாதத்தை அவங்க பார்க்குறாங்க எப்போ ரமலான் மாதம் தூங்குகிறது ஷாம்ல வந்து சனிக்கிழமை துவங்குறது சனிக்கிழமை பிறைய பார்க்குறாங்க சனிக்கிழமை ரமலான் ஸ்டார்ட் ஆகுது எங்க ஷாம்ல மோவியார் ரஜியல்லாங்க அவர்கள் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் சனிக்கிழமை பிறையை பார்த்து ரமணான் மாதத்தை துவங்குகிறார்கள் அப்போ குறைபுங்கிறவரும் அங்கே இருக்கிறாங்க ரமணான் மாதத்துடைய இறுதியில் இந்த சஹாபி ஷாம்ல இருந்து பயணம் பண்ணி மதினாவுக்கு வர்றாங்க எங்கே வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வரும்போது தான் தெரியுது ஏன்னா அந்த காலத்தில் தொலை தொடர்பு தகவல் தொடர்புலாம் இல்லை மதினாவுக்கு நேரடியாக வந்த பிறகு தான் தெரியுது மதினாவில் என்றைக்கி பெற பார்த்துருக்காங்க வெள்ளிக்கிழமை பிறநாள் பெற பார்த்துருக்குறாங்க ஒரு நாள் வித்தியாசம் சனிக்கிழமை சாமில் பார்த்துருக்குறாங்க மதினாவில் ஒரு நாள் தாமதிச்சு வெள்ளிக்கிழமை முதல் ரமலானுடைய முதல் நாளாக அவர்கள் முடிவு செய்து ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ மதினாவில் இபுனம்பாஸ் அவங்க இருக்கிறாங்க இந்த குறைவுங்கிற தாபி ஐம் இபுனம்பாஸ் ரலியல்லாவுகாரிடத்துல வந்து சொல்கிறாங்க பேசுகிறாங்க நாங்கள் சாமில் வந்து சனிக்கிழமை பிற பார்த்தோம் இபுனபாசர்ல அவங்க கேட்டாங்க சனிக்கிழமை பார்த்தீங்களா மாவியா பார்த்தாரா மாவியா பார்த்தாரு மாவியா மட்டும் இல்லை மக்கள் எல்லோரும் நாங்கள் பார்த்தோம் அந்த அளவுக்கு அது உறுதியான தகவல் இதை இபுனபாஸ் வழியல்லானோர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க பிறகு இந்த குறைப கேள்வி இபுநாஸ் அல்ல அவங்ககிட்ட கேட்டாங்க நாங்கள் சனிக்கிழமை பார்த்தோம் நீங்கள் வெள்ளிக்கிழமை தானே பார்த்துருக்குறீங்க நாங்கள் பார்த்த பிறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதா அவளா தக்தஃபி பி ரொய்யத்தி மாவியா மாவியார் அலியல்ல அவங்க பார்த்து நோம்பு வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் கணக்காக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்பில் மதிலாவில் நீங்கள் முடிவு செஞ்சா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ இபுனபாசரில் அவங்க சொல்கிறாங்க லா இல்லை அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை ஹா அமரனா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசல்லம் இப்படித்தான் எங்களுக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஸ் அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்று இபுனப்பாசர் அலி அல்லா அவர்கள் இங்கே செய்தியை ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள் இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டும் சகோதர்களே அவங்க சனிக்கிழமை அங்கே பெற பார்த்துருக்குறாங்க இங்கே மதினாவில் வெள்ளிக்கிழமை பெற பார்த்துருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு இருபத்தொம்போது நோன்பு வருதுன்னு வைங்களேன் அங்கே உள்ள கணக்கை இவங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா இவங்க இருபத்தெட்டு நோம்பு தான் வரும் பல பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அங்கே உள்ள கணக்கை எடுத்தாங்கன்னா அங்கே முப்பது நோன்பு வந்தால் இவங்க ஒரு நோன்பு கலா செய்ய வேண்டியது வரும் இல்லையா அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் அந்த காலத்தில் வரும்போது ரசூஸ் அல்லாஸ் அதிசைத்தான் இபுனபா செல்லவங்க சொன்னாங்க இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அல்லாவுடைய மார்க்கம் இந்த விஷயத்துல என்ன பார்க்கிறது மனிதர்களுடைய இயலாமையை பார்க்கிறது அங்கே உள்ளதா இங்கே ஏற்றுக்கணும் இப்படி நம்ம திருச்சோம்னா அந்த காலத்தில் சாதனங்கள் இல்லாத காலங்களில் அப்ப எல்லாரும் ஒரு நெருக்கடிக்கு ஒரு தவற செய்யக்கூடிய செஞ்ச மாதிரியான ஒரு நிலை வந்துடும் அல்லாவுடைய மார்க்கும் அதில் சலுகை வழங்குறது அது மாதிரி புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சொல்கிறாங்க இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் லா நக்துபு அலா நக்சுபு நமக்கு எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது ஆ ஷஹரு ஹாக்கதா வ ஹாக்கதா எனவே மாதம் என்பது இருபத்தொம்போதும் வரும் முப்பதும் வரும் என்று ரசூலுல்லா சல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள் நாம் படிக்க தெரியாத சமுதாயம் நமக்கு என்னவும் தெரியாது எழுதவும் தெரியாது எனவே மாதம் என்பது இருபத்தொம்போது வரும் முப்பதும் வரும் இந்த செய்தியில் நபி அவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது சாதாரணமாக எல்லாருக்கும் இலகுவான எழுத படிக்க தெரியாத பாமரர்களுக்கு இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நான் சொல்கிறேன் கரெக்டாக கணிச்சு இந்த மாதத்தில் இருபத்தொம்போது வருமா இந்த மாதத்தில் முப்பது நாட்கள் வருமா அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு தெரியாது பிள்ளைக்கு நம்ம காலண்டரை பார்க்குறோம் ஏன் நம்ம பார்க்குறோம் நமக்கு எழுத தெரியும் என்ன தெரியும் காலண்டர் யார் பார்ப்பா எழுத தெரிஞ்சவங்க தானே பார்ப்பாங்க என்னைக்கு எண்ணிக்கை தெரிஞ்ச கணக்கு தெரிஞ்சவங்க தானே காலண்டர் பார்ப்பாங்க ஒரு ஆள் படிக்கலை அவர் காலண்டரை பார்த்து சொல்லுவாரா டேட்டை சொல்ல முடியுமா அவருக்கு சரியாது படிக்காதவங்களால் நாட்களை கரெக்டாக என்ன செய்ய முடியாது முடிவு செய்ய முடியாது நபிசல்லாசருடைய காலத்தில் இந்த மாதம் அதை ஓரளவு கணிச்சு வச்சிருந்தாங்க அப்படி கணிக்கக்கூடிய மக்களும் குறைவாக இருந்தாங்க அதிகமாக இல்லை குறைவாக இருந்தாங்க இந்த மாதம் இருபத்தொம்போது வரும் இந்த மாதம் முப்பது வரும் என்று அவர்கள் கணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனா ரசூசல்லாசம் அதை எல்லா மக்கள் மேத திணிக்கல அது தவறுனு அது ஹராமுன்னு சொல்லல அதே நேரத்தில் அதைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு என்ன செய்யலை நபிசல்லாஸ்வங்க எல்லாருக்கும் திணிக்கலை என்ன சொன்னாங்க நம்ம எழுத படிக்க தெரியாத சமுதாயமாக இருக்கிறோம் எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது அப்போ மாதத்தை வந்து ஒவ்வொரு நாளும் மாதத்தை பார்த்து பார்த்து இந்த மாதத்தில் இருபத்தொம்போது வருமா முப்பது வருமா இப்படி கணிக்கக்கூடிய சக்தி இந்த சமுதாயத்தில் இல்லை அதனால் எல்லாருக்கும் இலகுவான சட்டம் என்ன நபிசல்லாஸ்வங்க இந்த சட்டத்தை சொன்னாங்க இருபத்தொம்போது வரும் முப்பது வரும் நீங்கள் கடைசியில் பாருங்கள் முப்பதாம் நாள் பெற தான் பாருங்கள் பெற தெரியலையா முந்தைய மாதத்தை முப்பதாம் முடிவு செய்யுங்க பெற தெரியுதா அப்போ நீங்கள் மாதத்துடைய துவக்கத்தை நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் என்று நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க அப்போ இதிலே நபி அவர்கள் எதை பார்க்குறாங்க ஒரு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் கிடையாது நபி அவர்கள் எதை மொதல் பார்க்குறாங்க மக்களுக்கு எது ஈஸி மா நம்ம எதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளோ மக்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமா மக்களுடைய நிலையை தான் பார்க்குறாங்க அப்போ மக்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் ரசூஸ்ல்லாஸ் அவர்கள் இந்த மாதத்தை முடிவு செய்யிற விஷயத்துல கருத்துக்களை சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை முத நம்ம கவனத்தில் வைக்கணும் அதனால எந்த கருத்து சரி என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த விஷயம் ஒரு மசாயில் பிரச்சனை இந்த விஷயத்துல அல்லாவுடைய மார்க்கம் ரொம்ப கடினத்தை காட்டல கொஞ்சம் மென்மையான போக்கை தான் காட்டுகிறது அதே மென்மை போக்கு நம்மிடத்துல இருக்கணும் யார் இந்த விஷயத்துல நான் மென்மையை காட்ட மாட்டேன் என் கொழுகை உறுதி அப்படின்ட்டு கொழுக உறுதினு யாராவது வந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து அல்லாவுடைய மார்க்கத்துக்கு விரோதமான அடிப்படையில் வரம்பு மீறி போறாங்க ஹலக்கல் முத்தனத்தி அவுன் ரவிசல்லாசவங்க சொன்னாங்கல்ல வரம்பு மீறக்கூடியவர்கள் அழிந்து போனார்கள் எங்க நம்ம கோவப்படணுமோ அங்க கோவப்படணும் எந்த இடத்துல நம்ம வந்து எழுந்து பொங்கி எழணுமோ அங்க பொங்கி எழணும் எந்த விஷயத்தை ரசூசல்லாசவங்க எப்படி பார்த்தாங்களோ அதை நம்ம தான் பார்க்கணும் அல்லாஹ் அரசும் ஒரு விஷயத்தை சாதாரண விஷயமா பார்க்குறாங்களா அதில் வந்து இலகுவான ஒரு வழியை கையாண்டிருக்காங்களா அப்போ நாமளும் அதே வழியில் தான் நம்ம போகணும் அந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் மீறி நடந்தோம்னா நம்ம வரம்பு மீறி விட்டோம் அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள் என்று நிர்சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இதை நம்ம மனசில் பதிய வைத்து கொண்டு இப்போது எந்த கருத்து குரான் அரிசுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிஞ்சு கொள்வோம் இந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்து நாம் ஆய்வு செஞ்ச வகையில் நமக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயம்தான் இதை எல்லா வேறு நம்ம திணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது யார் அவங்கவுங்களுக்கு எது சரியாக தெரிகிறதோ குரானேசுக்கு நெருக்கமாக தெரிகிறதோ அவங்க தாராளமாக என்ன செய்யலாம் அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அது மார்க்கத்தில் தவறு கிடையாது குற்றம் கிடையாது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரியணும் இந்த பிறைகளை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் என்ன கூறுகிறான் பிறைகளை பற்றி அல்லாஹ் சொல்வது என்ன அல்பக்கரா அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பற்றி கேட்கிறார்கள் வல் ஹஜ் மக்களுக்கு என்பது காலம் காட்டிகளாக இருக்கிறது ஹஜ்ஜுக்கும் காலங்காட்டியாக இருக்கிறது பிறைகளுடைய நோக்கம் என்ன அல்ல சந்திரனை வந்து பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான் சந்திரன் வளர்கிறது அப்புறம் மறுபடியும் தேய்கிறது இப்படி வளர்ப்புறையாகவும் இரு நிலைகளை சந்திரனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த சந்திரன் நமக்கு காலம் காட்டியாக இருக்கிறது அப்ப பிறையுடைய மிக முக்கியமான நோக்கம் அது நமக்கு காலத்தை காட்டுகிறது இதை நம்ம வழங்கணும் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் கமர ஹுஸ்பானன் அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டக்கூடியதாக காலத்தையும் நேரத்தையும் கணக்கிடக்கூடிய கருவியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் சூரியனையும் அல்லா ஒரு நம்ம காலத்தை நேரங்களை கணக்கிடுவதற்குரிய கருவியாக அமைத்திருக்கிறான் சந்திரனையும் அல்ல அப்படித்தான் அமைத்திருக்கிறான் கணக்கிடக்கூடிய ஒரு படைப்பாக அல்ல அமைத்திருக்கிறான் அப்ப சூரியன் சந்திரன் எதுக்கு ரெண்டுமே நம்ம காலத்தை நேரத்தை கணக்கிறதுக்கு தான் சூரியனத்தை வச்சு நம்ம என்ன கணக்கிடுவோம் பகல் நாட்கள் சூரியனை வச்சு நம்ம என்ன செய்வோம் இரவு பகலை நம்ம என்ன செய்கிறோம் கண்டுபிடிச்சுக்கிறோம் இல்லையா லோகர் நேரம் மகரீப் நேரம் இசா நேரம் பகலு இதெல்லாம் நமக்கு சூரியன் காட்டுகிறது சந்திரனை வச்சு அல்லாஹ் நமக்கு என்ன காட்டுறான் அது மாதம் சூரியன் வந்து நாளை காட்டுகிறது இரவு பகலை காட்டுகிறது சந்திரன் வந்து எதை காட்டுகிறது அது ஒரு மாதத்தை காட்டுகிறது தாலிக்க தகுதியில் உள்ள அசீசில் அலீம் இது மிகைத்தவனும் ஆகிய அல்லாஹுடைய ஏற்பாடு அப்போ அல்லாஹ் நீங்கள் பாருங்க இந்த வசனத்தை அல்லாஹ் சூரியனை சொல்லும் போதெல்லாம் சந்திரனையும் சொல்லுவான் சூரியனை சொல்லும் போதெல்லாம் சந்திரனையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான் அடுத்த அல்லாஹ் அர் ரஹ்மான் அத்தியாயம் அஞ்சாவது வசனத்தில் கூறுகிறான் அஸ் அல் கமர் பி ஹுஸ்பான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகிறது அல்ல என்ன சொல்கிறான் ஹுஸ்பான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகிறது என்ன கணக்கு இஷ்டத்துக்கு அது சுத்தல இஷ்டத்துக்கு இயங்கலை சூரியன் எப்படி சரியா அக்யூரட்டா கரெக்டாக இயங்குதோ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள ஒரு நேரத்துக்குள்ள சந்திரனும் இயங்குகிறது சூரியனும் அப்படித்தான் இறங்கு இயங்குகிறது ரெண்டுக்கும் ஒரே நிலைதான் என்று அல்லா ஆலமீன் குறிப்பிடுகிறான் சூரியன் எப்படி அதான் பாருங்க நாளைக்கு ஒரு ஒரு மாசம் கழிச்சு லோகருடைய வக்தி எப்போ வரும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சூரியன் எப்ப மறையும் ஃபஜருடைய வக்தி எப்போ வருது இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா கணிக்கிறோமா இல்லையா ஏன் நம்ம கணிக்கிறோம் அல்ல அப்படித்தான் அதனுடைய ஓட்டத்தை வச்சுருக்கிறான் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அத்தனை வருஷம் கழிச்சு சூரியன் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் எவ்வளவு டைரக்ஷன்ல அதனுடைய ஒளி உழுகும் எல்லாத்தையும் நம்ம கணிக்கக்கூடிய தான் அதனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் ஒரு சீரான ஓட்டமாக ஒரு முறையான ஓட்டமாக அமைத்திருக்கிறான் சூரியன் மாதிரி தான் அல்லாஹ் சந்திரனையும் என்ன செய்கிறான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் பத்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஹுவல்லதி ஜால மனாசில அல்லாஹ் ஆலமின் அவனே சூரியனை பிரகாசமானதாகவும் சொந்த சந்திரனை ஒளிவுள்ளதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் கத்தரகும் மனாசில அந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் சந்திரனுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் லி தாயமு அத தினி நல் ஹிசாப் வருடங்களின் எண்ணிக்கையையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன கணக்கு வருடத்துடைய கணக்கு மாதங்களுடைய கணக்கு நாட்களை பற்றிய கணக்கு இதெல்லாம் நீங்க தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திரனுக்கு பல நிலைகளை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்போ சந்திரனுடைய மிக முக்கியமான நோக்கமே மாதங்களை நம் முடிவு செய்கிறது அது ஒரு முறையான ஒரு கணக்கின்படி இயங்குகிறது அது மாதிரி அல்லா அபுல்லாலமின் யாசின் என்ற அத்தியாஸ் அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் கூறுகிறான் ஒல் கமர கத்தரனாகும் மனாசில சந்திரனுக்கு நாம் பல படித்தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இதில் சூரியன் விஷயத்தில் மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன முடிவு இன்றைக்கி நம்ம தொழுகிறோம் தொழுகுரமாக இல்லையா லொஹருடைய வக்தி எப்போ வருது ரசுசல்லாசவங்க காலத்தில் லொஹருடைய வக்தி எப்படி பார்த்தாங்க சூரியன் உச்சி சாஞ்சிருச்சான்னு பார்ப்பாங்க அது ஒரு பொருளுடைய நிழல் பொருளுக்கு நிழலே இல்லையா அப்போ சூரியன் உச்சியில் இருக்குது பொருளுக்கு கொஞ்சம் நிழல் வர ஆரம்பிச்சிருச்சா அப்போ சூரியன் உச்சியிலிருந்து சாய ஆரம்பிச்சிருது லொஹருடைய வக்து வந்துருச்சு இப்படி தான் பார்த்தாங்க இன்னைக்கு நம்ம லொஹருடைய பக்து இப்படியா பார்க்குறோம் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சா நிழல் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் சாஞ்சிருச்சு அதனால லோஹருடைய வக்து வந்துருச்சு அப்படியே அவன் வந்து பாமி சொல்கிறாரு இல்லை சூரியன் எப்போ சாயுதுங்கிற ரசூசல்லாசம் சாஞ்சா லோகர்னு வக்துன்னு சொல்லிட்டாங்க அது எப்படி சாய்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு உள்ள விஞ்ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுத்ததுனால அதை நம்ம எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் முடிவு செய்கிறோம் அது மாதிரி தான் மகரி பக்து சூரியன் எப்போ மறையுது அதை வந்து விஞ்ஞானம் தெல்ல தெளிவாக கணித்து சொல்கிறது அது கணித்து சொல்வது உண்மையாகவும் இருக்கிறது அந்த குழப்பம் இல்லை அது தீர்க்கமானதுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அதே அடிப்படையில் தான் அல்லா ரபுல் ஆலமின் சந்திரனையும் இங்கே சொல்கிறாங்க அப்போ சூரிய விஷயத்தில் அந்த கணிப்பை எடுத்துக்கொண்ட நாம் சந்திரன் விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ள மாட்டிக்கிறோம் அதில் நமக்கு முரண்பாடு வருது உண்மையிலே பார்த்தோம்னா இதில் நம்ம மோதக்கூடாது முரண்படக்கூடாது ஏன் தெரியுமா இந்த கணிப்பு நாங்கள் விஞ்ஞான கணிப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம் அதுலேயும் வந்து துல்லியமாக முடிவு செய்கிறாங்க எப்படி முடிவு செய்கிறாங்க நமக்கு இந்த நாளுடைய ஆரம்பங்கிறது எப்படி நியூ மூணுங்கிறது எப்படி வரு கணிக்கு வருதுன்னு சொன்னால் இந்த சூரியன் சந்திரன் பூமி இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அது அமாவாசை அந்த இருந்து எப்போ சந்திரன் விலகுகிறதோ அந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் விலகுகிறதோ அந்த நேரத்தில் அது புதிய நிலவு பிறக்கிறது முதலாவது நாளுடைய மாதம் துவங்குகிறது என்று முடிவு செய்யறாங்க அல்ல அப்படித்தான் என்ன செய்றான் அந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்திருக்கிறான் அப்போ இதையே நம்ம நிராகரிக்கணும் சூரிய விஷயத்தில் இப்படி தெல்ல தெளிவாக விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டனா ச இந்த விஷயத்தில் விஞ்ஞானம் சொல்லுது சூரியனுடைய ஒரு சுழற்சி முடிஞ்சு சந்திரனுடைய ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு அடுத்தது அதனுடைய புதிய சுழற்சி ஆரம்பித்து விட்டது அப்படின்னு விஞ்ஞானம் தெல்ல தெளிவாக சொல்லுது அதில் ஏதாவது பொய்யா பொய் இருக்குதா அதில் யாருக்காவது கருத்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் முடிஞ்சிருச்சு அவங்க கணிச்சு சொல்கிறது கரெக்டு தான் தப்பால்லான்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க அப்புறம் அதை எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க கேட்டால் விஞ்ஞானம் முரணாக இருக்குங்கிறாங்க விஞ்ஞானம் எப்படி முரணாகும் நூறு சதவீதம் கன்ஃபார்மான விஞ்ஞான முடிவு ரசூலுடைய சொல்லுக்கு எந்த வகையில் முரணாக இருக்காது மக்களாக தவறாக விணங்கி கொண்டு முரண் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அல்லாருடைய கூற்று ரசூசல்லா கூற்று எப்படி விஞ்ஞானத்துக்கு முரணாக இருக்கும் முரணாக இருக்குமா முரணா இருக்காது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிறை விஷயத்தில் வந்து விஞ்ஞானத்துக்கு ரசூசல்லாசவங்களுடைய முடிவு அந்த மாதங்களை முடிவு செய்து முரணாக இருக்காது இப்போ கண்டிப்பாக வந்து விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிற கூடாது அது ஏற்றுக்கிறது ஹராம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுவிங்களே விஞ்ஞானமும் இந்த கருத்து ஒன்று முரண் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் ஏன்னா அந்த சர்வதேச பிறையை பார்த்து முடிவு செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் தாமதமாக மாதத்தை துவங்குறாங்கன்னு வைங்க ஆனால் பிறையை விஞ்ஞானத்தின் அடிப்பில் முடிவு செய்கிறவங்க ஒரு நாளை சொல்கிறாங்க அப்போ ரெண்டு என்ன கருத்து இவங்க சொல்கிறாங்க இல்லை மாதம் என்பது பத்தாம் தேதி தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாதம் என்பது பத்தாம் தேதி தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க ஆனால் அந்த கணித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்கிறாங்க மாதம் என்பது ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறாங்க அப்போ இது ஒன்றுக்கு ஒன்னு முரணான கருத்தா இல்லையா அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைக்கணும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் விஞ்ஞானத்தை என்னைக்கு என்ன செய்யாது நிராகரிக்காது அதை நம்ம கவனத்தில் வைக்கணும் இரண்டாவது அதனால் விஞ்ஞான முடிவுங்கிறது மார்க்கத்தில் தவறு கிடையாது விஞ்ஞா இப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க விஞ்ஞான முடிவை எடுப்போம் விஞ்ஞானத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த கணக்கின் அடிப்பில் மாதத்தை நம்ம முடிவு செய்வோம் என்று சொன்னால் அதற்கு எதிராக குரானோ அதற்கு எதிராக எந்த ஹதீஸ்களோ எதுவுமே கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் அந்த முடிவை நம்ம எடுக்கலாம் கிபிலாவெல்லாம் நம்ம முடிவு செய்கிறோம் எந்த திசையில் இருக்குது அதெல்லாம் நம்ம விஞ்ஞானம் கணிச்சு சொல்லுது அதை நம்ம எடுக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த பிறை விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் அதெல்லாம் இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு இந்த விஞ்ஞான விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னா கொஞ்சம் குறையும் விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அந்த குழப்பங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த விஞ்ஞானத்தை எடுக்கிறது கட்டாயம் நம்ம யார் மேலேயும் திணிக்கக்கூடாது இந்த விஞ்ஞானத்தை எடுக்கிறது கண்டாய கட்டாயம் இதை எடுக்காதுனா அது வழிகேடு என்ற அளவுக்கு நம்ம இதை யார் மேலேயும் என்ன செய்யக்கூடாது திணிக்கக்கூடாது ஒரு கூட்டம் ஒரு சாரர் நாங்கள் ரசூலுல்லாயி செல்லாசவங்க செஞ்ச மாதிரி தான் நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுத்தால் அதை நம்ம போய் என்ன செய்யக்கூடாது நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இந்த இரு தொழுக உடைய பக்தர்களே எடுத்துக்கிடுவோம் லோகருடைய பக்தை நபிசல்லாச காலத்தில் எப்படி பார்த்தாங்க அப்படி தான் நாங்கள் முடிவு செய்வோம் அசருடைய பக்தை நபிசல்லாசம் காலத்தில் எப்படி பார்த்தாங்க அப்படி தான் நாங்கள் முடிவு செய்வோம்னு யாராவது முடிவெடுத்தால் அதை போய் நம்ம வழிகேடுன்னு சொல்லலாமா அதை போய் நம்ம குஃருன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது இந்த பிறை விஷயத்தில் விஞ்ஞானம் என்பது நம்ம எடுத்துக்கொண்டால் தவறு கிடையாது அவ்வளவுதான் அதை கண்டிப்பாக எடுத்து ஆகணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் எடுக்காட்டா தப்பு வழிகேடு அப்படின்னு அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன செய்யலை அதை நமக்கு கடமையாக்கலை அது நம்ம கூடுதலாக நம்ம எடுக்கக்கூடிய மேலதிகமான ஒரு முடிவு தான் அந்த விஞ்ஞான கணக்குங்கிறது இப்போ ரசூல் இல்லாஸ் அவர்கள் இது ஒரு நிலைப்பாடு இப்போ இரண்டாவது கருத்து இருக்குதுல சர்வதேச பிறை உலகத்தில் ஒரு பகுதியில் பிறை பார்த்த பார்த்து அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் மாதங்களை முடிவு செய்யலாம் இது சர்வதேச பிறை என்று சொல்லப்படுகிறது இதனுடைய நிலை என்ன இது மார்க்கத்தில் எப்படி இதுதான் ரசூலுல்லா இல்லாஸ் அவர்கள் நடைமுறைப்படுத்தினது விஞ்ஞானம்ங்கிறது நபிசல்லாஸ் ஹதீஸுக்கோ குரானுக்கோ முரணா இல்லை இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம விஞ்ஞானத்தை எடுக்கிறோம் ஆனால் உண்மையில் ரசூசல்லாஸ் அவர்கள் அன்றைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டுனது நபிசல்லாஸ் அவங்க மக்களுக்கு இலகுவாக சொல் அடிப்படையில் சொன்ன விஷயம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச பிறை தான் எப்படி நம்ம அதிசுகளில் பார்க்கணும் நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க அது நிறைய அதிசுகள் இருக்குது பிறையை நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்க பிறையை பார்த்த நீங்கள் ரமலானை முடிவு செய்யுங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை துவங்குங்கள் என்று ரசூலுல்லாயி சல்லாசவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க இப்போ ரசூல் சல்லாச காலத்தில் எப்படி நோன்பு வச்சுருப்பாங்க விஞ்ஞானம் அந்த காலத்தில் இல்லை சரி இன்னைக்கு அதனால் நம்ம எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நவிசல்லாச காலத்தில் எப்படி நோன்பு வச்சாங்க பிறையை கண்ணால் பார்த்தா முடிவு செஞ்சாங்க இருந்து தகவல் வரும்போது அந்த தகவலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவு செஞ்சாங்க அப்போ இது வந்து ஒரு ரவிசல்லா சவன் நடைமுறைப்படுத்திய விஷயம் இதை போய்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது வழிகேடுன்னு சொல்லக்கூடாது அப்போ வழிகேடுன்னு நம்ம சொல்கிறோம்னா யாரை வழிகேடுன்னு சொல்கிறோம் நீங்கள் சில பேர் அப்படி இருக்கிறாங்க இந்த விஞ்ஞானம் கிடச்ச உடனே என்ன அவங்களுடைய சிந்தனை எப்படி மாறிடுதுன்னா நபியவர்கள் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு இலகுவாக அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வழிகேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறார்கள் அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது இது ஒரு வழிமுறை அது ஒரு வழிமுறை இதை எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தில் தவறு கிடையாது அதை எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்தில் தவறு கிடையாது மார்க் ரெண்டில் எதையும் என்ன செய்யல நிராகரிக்கல இப்ப நபி அவர்கள் இது மக்களுக்கு இலகுவாக சொன்னாங்க ஏன்னா விஞ்ஞானங்கிறது யாருக்கு இந்த காலத்தில் வேணா அது பரவலா நம்ம தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஞ்ஞான முடிவுகள் இந்த காலத்தில் வேணா பரவலா என்ன செஞ்சிருக்கலாம் சூரியன் எப்போ மறையுது சந்திரன் எப்போ உதிக்குது சந்திரனுடைய துவக்கம் எங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இது கூட பரவலாக மக்கள்கிட்ட பரவலை மேல்மட்டத்தில் உள்ள மக்களுக்கு தான் இந்த தகவல் இருக்குதே தவிர இன்னும் நிறைய மக்கள் எப்படிதான் இருக்கிறாங்க இந்த கணிப்பை பற்றி உள்ள விவரங்கள்லாம் அறியாதவங்களாக தான் இருக்கிறாங்க அப்போது அறியாத மக்கள் நிறைய இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு என்ன செய்யக்கூடாது திணிக்கக்கூடாது நவிஸ் அவங்க அறியாத மக்களிடத்துல எதைத்தான் சொன்னாங்க எதை சொன்னாங்க கணி விஞ்ஞானத்தையா சொன்னாங்க அறியாத மக்கள் பலகீனமான மக்களிடத்தில் எதை சொன்னாங்க பிறையை பாருங்கள் பிறையை பார்க்குறது கண்ணால் பார்க்கக்கூடிய தான் சொன்னாங்க அதுதான் ரொம்ப ஈஸி அந்த மக்களுக்கு இலகுவானது விவசாயியாக இருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கூட இதுதான் சாதாரண ஒரு விஷயம் இருபத்தி நாள் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுப்பா இந்த முப்பது நாள் பெரிய பார்ப்போம் தெரிஞ்சா மாதம் துவங்குது இல்லையா முத மாதத்தை முப்பதாம் பூர்த்தி செஞ்சுக்கிடுவோம் என்ற ஒரு இலகுவான முறையை நம்ப என்ன செஞ்சாங்க சொல்லி இருக்கிறாங்க அதை நமக்கு சலுகைகளை வழங்கி அது அல்லாஹ் அல்ல நமக்கு சம்பந்தப்படுத்தி அந்த சலுகைகளை சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சர்வதேச பிரயணம் என்ன செய்யக்கூடாது அது வலிகேடு அது குஃபுரு என்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது அப்படி யாராவது விமர்சனம் செய்தால் அவங்க யார் விமர்சனம் செய்கிறாங்க அல்லாஹ் விமர்சனம் செய்கிறாங்க அல்லாவுடைய தூதர் வழங்கின சலுகையை நபிசல்லா அவங்க நடைமுறைப்படுத்தி அதன் அடிப்பில் நோன்பு வச்ச முடிவுகளை வழிகேடு என்று ஃபத்துவா கொடுக்குறாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் இந்த ரெண்டு கருத்தை பற்றி நம்முடைய நிலைப்பாடை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இல்லையா குரான இசில் எது நெருக்கமாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் விஞ்ஞானத்தை பொறுத்தவரை அதை எடுத்துக்கொண்டால் தப்பு கிடையாது பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா ஒரே நாட்டுக்குள்ளேயே இந்த பெருநாளா அடுத்த பெருநாளா என்ன நாளைக்கு பிறநாளா இருக்குமா இருக்காதா ஏன்னா இந்த குழப்பங்களுக்கு வேலையே இல்லை குழப்பங்கள் குறையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கிறது சரி அந்த விஞ்ஞானத்தை எடுக்கல நபிசல்லாஸ் அவங்க பார்த்த மாதிரி கண்ணால் தான் பெரிய பார்த்து மக்கள் முடிவு செய்தால் அதுவும் குரானேசுக்கு எதிரானது கிடையாது அதுவும் மாதத்தை முடிவு செய்கிறதுக்கு நபிவர்கள் அங்கீகரித்த ஒரு வழி அதன் என்ன செய்யலாம் முடிவு செய்யலாம் இப்போ மூணாவது ஒரு கருத்து இருக்குதுல்ல என்ன மூணாவது கருத்து தத்தமது பகுதியில் தான் பெற பார்க்கணும் பிறையில் நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் ஓரளவுக்குள்ள க பரவலா மக்கள்கிட்ட பரவிய சேர்ந்த மூணு தான் இப்போ மூணாவது கருத்து என்ன எங்கள் பகுதியில் தான் பெற பார்க்கணும் மற்ற பகுதியில் நாங்கள் பெற பார்த்தா ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிற கருத்து இதனுடைய மார்க்கத்துடைய நிலை என்ன முதல் இந்த கருத்தில் உள்ளவங்களே அந்த கருத்தில் உண்மையாளர்களா இல்லை எங்கள் பகுதின்னு இப்போ சொன்னாங்கல்ல அந்த கருத்தை சொன்னவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் உள்ளவங்க நீங்க உங்க பகுதியில் பறைய பாருங்க அவங்க சொன்னது திருச்சியில் உள்ளவங்க தத்தமது பகுதி தான் பெற திருச்சியில் உள்ளவங்க உங்க பகுதியெல்லாம் நீங்கள் பெற பார்க்கணும் மதுரை பிறைய நீங்க பார்க்க கூடாது நீங்கள் நீங்க பார்க்கணும் நீங்க சென்னை பிறைய நீங்கள் பார்க்க கூடாது இப்படி தான் சொன்னாங்க அப்படி நடக்கவும் செஞ்சிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு சில நேரம் பெருநாளா இருக்கும் வேற மாவட்டத்தில் பிறந்தநாளா இருக்கா ஆனால் ஒரே ஜமாத் இவங்களாம் ஒரே ஜமாத் இவங்களாம் ஒரே கருத்து தான் இப்படி இருந்தாங்க அப்புறம் அவங்க பார்த்தாங்க ஆஹா இது சரி வரலையே என்ன நம்ம தமிழ்நாடு பூரா ஒரே ஜமாத்தா இருக்கிறோம் ஏன்னா ஒரு ஜமாத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா தமிழ்நாடு மதுரைக்கு ஒரு நாள் பிறநாள் நம்ம சொல்கிறோம் திருச்சிக்கு ஒரு நாள் சொல்கிறோம் சென்னைக்கு சரியில்லையே அப்போ தத்தமது பகுதி கொஞ்சம் விசாலமாகுது எப்படி செய்கிறாங்க அந்த வட்டத்தை விசாலமாக்குறாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் என்ன செய்யலாம் பிற நம்ம எடுத்துக்கறலாம் கன்னியாகுமரியில் பார்த்து சென்னையில் எடுத்துக்கிறலாம் சென்னையில் அதெல்லாம் நம்ம தத்தமது பகுதி தான் இப்படின்னு தத்தமது பகுதி விசாலமாகி இப்போ தமிழ்நாடு அளவுக்கு நிற்கிது சரியா சரி இவங்களே அல்லா நாடி அவங்களுக்கு என்ன இன்னும் விசாலமான ஒரு த இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குறான்னு வைங்கள இந்த கருத்தில் உள்ளவங்க அப்போ இவங்க அப்போ எப்படி முடிவெடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு தத்தமது பகுதி எது இந்தியா முழுக்க தத்தமது பகுதி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து உங்களுக்கு தேவையாக இருக்கிறனால தமிழ்நாடு தத்தமது பகுதியாக இருக்குது முதல் மதுரை திருச்சின்னு வேறுபாடு இருந்தது இப்போல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு இது கொஞ்சம் விசாலமாகி இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்வாங்க இந்தியா முழுக்க ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ இதுவோ அல்லா அரசு நமக்கு சொல்கிறது இது கிடையாது அல்லா அரசு என்ன செய்யல இந்த மாதிரியான ஒரு முடிவை நமக்கு சொல்லல என்ன ஆதாரப்பூர்வமா பிற பார்த்த செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு பிறையை பார்த்துட்டாங்களா அது கன்ஃபார்மா கன்ஃபார்மா இல்லையான்னு தான் அப்போ தாராளமாக நம்ம செய்தி என்ன செய்யணும் ஏத்துக்கணும் ஏத்து முடிவு செய்யணும் பிற பார்த்த சாட்சியை சொன்ன பிறகும் இல்லை அது எங்க பகுதி இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து கிடையாது அப்ப நீங்க ஒரு சில அதிச சொன்னீங்களே சாபாக்கள் நிராகரிச்ச மாதிரி அதனுடைய விளக்கம் என்னது நம்ம பின்னாடி சொல்லுவேன் அதனுடைய விளக்கத்தை ஆனால் நான் ரசூசல்லாஸ் அவங்க நடந்து கொண்ட முறையை நான் சொல்கிறேன் நபி அவர்களுடைய காலத்தில் பிறப்பாத்த செய்தியெல்லாம் வந்துச்சு சில சகாபாக்கள் நபி சொல்லாஸ் அவங்க கிட்ட பிறப்பாத்த செய்தியை வந்து சொன்னாங்க நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் எப்போயாவது இதா இது வந்து எங்கள் இல்லையே அப்படி ஏதாவது சொல்லி நிராகரிச்சிருக்காங்களா சரி எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றேன் எவ்வளோ பகுதியிலேருந்து நீங்கள் வர்றீங்க இந்த அளவுக்குள்ள பகுதியாக இருந்தால் உங்கள் நாங்கள் சாட்சியத்தை ஏற்றுக்குருவோம் உங்க தகவலை ஏத்துக்குருவோம் அதுக்கு மேல நீங்க இப்படி நபி அவர்கள் சாட்சி சொல்ல வந்தவங்க இடத்துல பேசி இருக்கிறாங்களா அதன்படி அவங்க மறுத்து இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது நபி அவருடைய வளமுறை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிறை பார்த்த தகவல் வரக்கூடிய நேரத்துல கரெக்டாக வந்தா அதுக்குன்னு ஒரு வரக்கூடிய நேரத்துல கரெக்டாக வந்துருச்சுன்னா நபி அவர்கள் ஏத்திருக்கிறாங்க மறுக்கல ஹதீசுகள்ல பாக்குறோம் அபுதாவுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரமலானில் கடைசி நேரத்தில் மக்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க ரமலான் முடிஞ்சிச்சா இல்லையா செவ்வால் ஆரம்பிச்சிச்சா இல்லையா அப்படின்ட்டு மக்கள் வந்து பிறைய தேடுறாங்க அந்த நேரத்தில் ஃப கதிமா அராபியானி ரெண்டு கிராமவாசிகள் வர்றாங்க யார் வர்றா ரெண்டு கிராமவாசி வந்து நபிசல்லாஸ் அவங்ககிட்ட சொன்னாங்க இல்லை நாங்கள் நேத்தே முன்னாடியே நாங்கள் பிறையை பார்த்துட்டோம் பிறைய நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோங்கிற தகவலை சொல்கிறாங்க அப்போ இவங்க பிற தெரியுதா இல்லையா இது ரமலான் முடிஞ்சிருச்சா இல்லையா சவால் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா இப்படி கருத்து ஒருபாடு நடக்குது இந்த நேரத்தில் ரெண்டு கிராமவாசி வந்து நாங்கள் முன்னாடியே பெற பார்த்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஃபமர ரசூலுல்லா இல்லாசா அன்னாசா இஃப்திரு மக்களுக்கு நபிசல்லாசவங்க சங்க நோம்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கிறாங்க கடைசி நோம்பு முப்பதாவது நோன்பு வச்சிருக்கிறாங்க இப்போ பெற நாங்கள் பார்த்துட்டோம்னு கிராமவாசி வந்து சொல்கிறாங்க இப்போ நபிசல்லாசவங்க என்ன செஞ்சாங்க வச்ச நோம்பையே விட்டுருங்க ஏன்னா அது ரமலான்னு ஆகிப்போச்சு இந்த முப்பதாவது நாள் ரமலான் இல்லை சவ்வால்னு ஆகி போச்சு அப்போ நம்ம நோன்பு வைக்கக்கூடாதுன்னு நோன்பு வச்ச மக்களை நோன்பை விடுமாறு சொன்னார்கள் என்று நம்ம அதிசில் பார்க்குறோம் அப்போ நபிகளாருடைய வழிமுறை என்ன சாட்சி சொன்ன பிறகு அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க ஏற்றிருக்கிறாங்க அபுதாவுதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இக்ரிமா அலியல்லா அனுகு அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ரமலான் மாதத்தில் இதே மாதிரி மக்களிடத்தில் கருத்து வருது பெற தெரியுதா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க அப்போது ஒரு கிராமவாசி வந்தார் தான் பிறையை கண்டுவிட்டதாக அவர் சொன்னார் அவர் கொண்டு வரப்பட்டார் நபி அவர்கள் இந்த கிராமவாசி இடத்துலல்லா அன்னி ரசூல் நான் லாயிலாக இல்லல்லா அல்லாவை தர வணக்கத்துக்குரியவடி யாரும் இல்லை நான் அல்லாவுடைய தூதர் என்பது நீ சாட்சி சொல்றியா இதைத்தான் நபி அவர்கள் கேட்டாங்க நீ முஸ்லீமான்னு கேட்டாங்க பிறப்பாத்த செய்தி நீ சொல்கிற நாங்களாம் பார்க்கல நீ தான் பெறப்பாத்த செய்தி வந்து சொல்கிறாய் லாயிலா லல்லா முகமது ரசுலா களிமாவை ஏற்றுக்கொண்டீர்களா அந்த கிராமவாசி சொன்னார் ஆமா நபி அவர்கள் ஃப அமர பிலாலன் பிலாலுக்கு உத்தரவிட்டார்கள் ஃப நாதா ஃபின்னாஸ் அவர் மக்களுக்கு அறிவித்தார் ஐ எஹூமு ஐ எசூமு ரமலான் ஆரம்பித்து விட்டது ரமலா மாதம் துவங்குறாங்க ரமலான் ஆரம்பித்து விட்டது இவங்க பார்க்கல ஒரு கிராமவாசி வந்து பிறப்பாத்த செய்தியை சொல்கிறார் ரமலான் பெறப்பாத்த செய்தியை வந்து சொல்கிறாரு அப்போ ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு அவங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அப்ப ரசூத் சல்லா சொடைய வளமுறை என்ன இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் சாட்சி சொன்னால் உடனே எடுத்து கேட்டாங்க சாட்சி சொல்றியா நீ எந்த ஊரு கிராமவாசினா எந்த கிராமம் மதினாவுக்கு பக்கத்தில் உள்ள கிராமமா மதினாவுக்கு தொலைவில் உள்ள கிராமமா இதெல்லாம் அவர்கள் கேட்டாங்களா உண்மையிலே இப்படி ஒரு சட்டம் இருக்கும்னா தத்தமது பகுதி அந்த அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நபி என்ன செய்வாங்க கேட்டிருப்பாங்க அதெல்லாம் அவங்க எதையுமே என்ன செய்யல கேட்கல சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க அது மாதிரி பைஹக்கியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அணசரொலி அவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் மதினா மக்கள் நோன்பு வச்சுருந்தாங்க இதுவும் ரமலானுடைய கடைசி ரமலானுடைய கடைசி முப்பதாவது நோ நாளக்கி நோன்பு வச்சுருக்கிறாங்க யார் மதினத்து மக்கள் அப்போது ஒரு வாகன கூட்டம் வந்தது அவங்க பகலுடைய கடைசியில் வந்தாங்க முப்பதாவது நோன்பு முடிய போகுது அசருடைய நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க ஒரு வாகன கூட்டம் வந்தாங்க வந்து இது மு முந்த நா நேற்று இரவில் அவங்க பிறைய பார்த்ததாக சாட்சி சொன்னாங்க சஹாபாக்கள் முப்பதாவது நோன்பு முடிக்க போகிறாங்க மகிரி பக்து வந்துருச்சுன்னா முப்பது நோன்பு முடியுது இந்த நேரத்தில் நோன்பு முடிகிறதுக்கு முன்னாடியே வாகன கூட்டம் வந்து நேற்று இரவு நாங்கள் பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க அப்போது ரசூல் ஆஹ் ஆகிரத்தில் எதை தேடணுமோ அதை தேடாமல் என்னமோ இதுதான் இதை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற அளவுக்கு இதுதான் ஈமானிய உறுதிக்கு அடையாளங்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் பேசி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மற்ற மக்களுடைய மற்ற கருத்தில் உள்ளவங்களுடைய மன மனசில் காயங்களை ஏற்படுத்துறது நம்ம பார்க்குறோம் அந்த ஃபித்ரால் நம்ம விழக்கூடாது தெளிவாக நம்ம வழங்கிக்கிறனும் இந்த விஷயத்தில் இயலாமை வரத்தான் செய்யும் மனிதர்கள் ஒவ்வொரும் ஒரு விதமாக முடிவெடுக்கத்தான் செய்வாங்க அப்போ இபுனப்பாசர் அலி எல்லாம் அவங்க வந்து சொன்னாங்கன்னா அந்த அதீசுடைய விளக்க என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதனுடைய விளக்கத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது சாமில் வந்து சனிக்கிழமை பார்த்தாங்க வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க மதினாவில் பெற பார்த்தாங்க அப்போ நபியவர்கள் பெற பார்த்த செய்தியை ஏற்றுருக்குறாங்கங்கிறப்போ ஏன் இபுன் அப்பா அந்த தகவலை ஏற்றுக்கிறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு இயலாது ஏன்னா அது அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அவங்களுக்கு இருபத்தொம்போது நம்ப நோன்பு வந்தால் இவங்களுக்கு இருபத்தெட்டு நோன்பு தான் வரும் அப்ப இந்த பிரச்சனைகள் வருகிறது இவங்க வந்து தப்பா முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நோன்ப கலா செய்யறது அந்த மாதிரியான ஒரு நிலைகள் வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க நபியவர்களுடைய ஒரு ஹதீஸ் அவங்க நினைச்சு பார்க்கறாங்க என்ன அதிசு நீங்க ஏதோ பெருநாள் முடிவுன்னா அதான் பெருநாள் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படியே முடிவு பண்ணி போங்க முடிவெடுங்க உங்களுக்கு என்ன அதை நீங்கள் அதில் போட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன நீங்கள் ஒரு முடிவெடுத்த பிறகு இந்த பிரச்சனையை நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை அதை எதிர்கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் முடிவெடுத்த அடிப்படையில் நடக்கலாம் என்று ரசூசல்லாஸ் அவங்க சொன்ன அடிப்படையில் தான் அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நம்ம சுருக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் பிறை விஷயத்தில் கணிப்புங்கிறது ஒரு உறுதியான விஷயம்தான் அதை எடுத்துக்கொண்டால் சிக்கல்கள் குறையும் அதை எடுத்தால் மார்க்கத்தில் எந்த அதிசுக்கும் குரானுக்கும் முரண் இல்லை எடுக்கலாம் ஆனால் அது எடுக்கிறது கட்டாயம் கிடையாது ஒரு சாரார் ரபி அவர்கள் பெற பார்த்த மாதிரி நம்ம கண்ணாலே பார்த்து முடிவு செய்வோம் என்று சர்வதேச பிறையை எடுத்துக்கொண்டால் அதுவும் குரானேஸுக்கு எதிரான ஒரு வளமுறை இல்லை அதன் அடிப்படையில நம்ம என்ன செய்யலாம் முடிவு செய்யலாம் அல்லா ஆலமீன் இந்த விஷயத்துல ரசூலுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஃபித்னாக்களை செய்யாமல் மற்றவருடைய மனங்களை காயப்படுத்தாமல் குழப்பங்களை ஈடுபடாமல் நல்லதை நாடி நல்ல முறையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆலமீன் நம் அனைவரை மாக்கி அருள் புரிவானாக வாஹரு தாவான அனில் ஹம்தில் அஹ் ரபில் ஆலமீன்